ஃபார்க்ரை ஃபோர் விளாண்டுட்டு இருக்கிறது நான் உங்கள் சிஜே. இந்த வடக்கு பக்கம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஊரில் மிஷன்ஸ் எதுவும் இல்லை. இங்கே அமிதா மிஷன் ஒன்று ஓப்பன் ஆச்சு, இங்கே ஹர்க்ல ஒன்று ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. இப்போ வந்து பேசாமல் இன்னொரு பெல் டவர்லாம் இருக்கு, உட்கார்ஸு வியூ பாயிண்ட்டு. சரி ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். இங்கே ஹெலிகாப்டர் எங்கேயுமே இல்லையே. ஹெலிகாப்டர் எங்கேயாவது பார்த்தீங்க? ஞாபகம் இருக்குது, இருந்தால் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஏதோ ஒரு இதுக்குள்ளே ஹெலிகாப்டர் இருந்துச்சு, சனத்தில் இல்லை. இதுக்குள்ளே இருக்குதா? இது இதுவே இல்லை. இங்கே ஒரு நிமிஷம் போய் பார்க்குறேன். ஹெலிகாப்டர் இருந்தால் அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஏன் இங்கேருந்து அங்கே வந்து போயிட்டுருப்பான். அந்த ஊருக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் எதுவும் ஒரு அவுட் போஸ்ட் எதுவும் பிடிக்காதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? இங்கே ஹெலிகாப்டர் இருக்குதுப்பா, இங்கே எதாவது அவுட் போஸ்ட் பிடிக்காதனால ஒவ்வொரு தடவை இந்த ஊருக்குள்ளேருந்து அந்த ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. இன்னும் ஹெலிகாப்டர் வரமாட்டேங்குது. ஆ எங்கப்பா, 2500 மீட்டரான், ரொம்ப தூரம்தான். ஓகே, அங்கே ஒரு அவுட் போஸ்ட்டு, அதை எடுத்துகிட்டு வேணால் பக்கத்தில் ஒரு இல்லை ஒரு பெல் டவரு, அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு அவுட் போஸ்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து அங்கே ஒன்று சேஃப் எதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அடுத்து அங்கே போகிறதுக்கு வரதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவை இங்கேருந்து போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கிட்டு தான் காட்டுது, ஆனால் ரோடு, ஓஹோ ரோடு இப்படி சுற்றி காட்டுதா? இந்த மலையில் தாண்டி போக முடியுமா? மலையில் தாண்டி போக முடியாது போலையே. ஏய் என்னடா நின்று போச்சு? ரொம்ப ஹைட்டு போயிட்டுன்னு சொல்லுதேன். நம்ம கிங்ஸ் பிரிட்ஜுக்கு வழி போடுவோம். இங்கேருந்து அது போவோம். ரெண்டு பக்கம் மிகப்பெரிய மலைகள் இருக்கனால போகிறதுக்கு வழி இல்லை போல. அதை தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்? அதுதான் நேராக போயிட்டுருக்கேனா? சரி, ஆ கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க. ரொம்ப ஹைட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஹெலிகாப்டர்? ஓ போக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஹைட்டு கூடன்னு காட்டுதா, ஹைட்டு கம்மின்னு காட்டுதா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்? ஆ கிங்ஸ் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஆ அந்த இருக்குது கிங்ஸ் பிரிட்ஜு.
கிங்ஸ் பிரிட்ஜுக்கு மேலேயே பறப்போமா? ஏதோ தீவு மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் ஏதோ ஆளெல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு அவன்ட்டு கேட்டுறாங்க? கர்மா ஈவெண்ட்டா? சரி போவோம், கர்மா ஈவெண்ட்டு என்னன்னு பார்த்துருவோம். என்னோடத ஏன் சாப்பாடு நீ கிடைக்க வழியான்னு அது நம்மளது ஒன்றுது. ஓடிடு ஓடிடு ஓடிடு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஹனிபஜை நம்மளை கிடச்சிருக்கும், ஆனால் அதுக்கு மேலே அங்கே வேறு ஆளுங்க கீழே விழுந்து கிடக்குறவங்களை கடிக்க போகுது, அந்த பார்த்தாலே தெரியுது. நம்ம அதை விட்டுட்டு நேராக அடுத்த டவர் எங்கே இருக்குது? ஓ இங்கே, இந்த பக்கம் இருக்குது. என்ன ஒரே குழப்பமாக இருக்குது, இங்கனக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று காட்டுதே. புகை எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓ அது ஒருவேளை இந்த ஃபோர்ட்டில் நினைக்கிறேன். தான் அங்கேயும் புகை எரியுது. புகை எரியதெல்லாம் இவங்க இடமா இருக்கும், அவுட்போஸ்ட் லிபரேட் பண்ணுற இடம் மாதிரி இருக்கும். டவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பக்கத்திலே தான் எங்கேயோ ஹர்க் மிஷனும் இருக்குது போல. இது கீழே இறக்கி இறக்கி ஏற்றணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கடுப்பு ஏற்றுது. இங்கிட்டு வேறு அவுட்போஸ்ட் லிபரேட் பண்ணுறதுக்கு இருக்கு, நிறைய அவுட்போஸ்ட்டுகள் லிபரேட் பண்ணுறதுக்கு இருக்கின்றன. இனி கொஞ்சம் நாளைக்கு மெயின் மிஷன் இல்லைனாலும் சப்மிஷன் நிறையா ஓடும், ஏன்னா பெல் டவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருக்குது, அவுட்போஸ்ட் லிபரேட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆளுங்க இருக்கா இல்லைங்க? நான் பேசாமல் இதை பண்ணி பார்ப்போமா? ஒவ்வொரு தடவையும் கீழே இருந்துட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறுறதுக்கு பதிலாக நேராக மேலேயே போய் இறங்கிடுவோமா? தப்பன்ட்டனே.
பக்கத்தில் வருமா தூரத்தில் வருமா தெரியலையே. அப்போ அடி பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. ஆனால் மேலே ஆளுங்க இருக்காங்க. எங்கப்பா மூணு பேர் மேலே உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் அதில் ஒருத்தன் ஸ்னைப்பர் வேறு. படுத்துக்கோ. நீ எங்கேயும் தேடுறதுக்குள்ள நான் சுட்டுவேன் போடா. க்ரீன் லீவ்ஸ், இன்னொரு க்ரீன் லீவ்ஸ் பக்கத்தில் இருக்கு. ஆனதாச்சு, இந்த ஒரு க்ரீன் லீவ்ஸ் மட்டும் எடுத்துட்டு போய் அப்போ ஹெலிகாப்டரில் போய் மேலே உட்காந்து அப்படியே ரேடியோ டவரை இது பெல் டவரை ஆக்டிவேட் பண்ண முடியாது. யார் இவனுங்க காட்டுக்குள்ளே என்னடா பண்ணுறீங்க? என்ன சாவகாசமாக படுத்துட்டாங்க? அப்போ இங்கே எதுவும் காட்டு, இங்கிட்டு காட்டருமோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக படுத்து கிடக்காங்க. டேய் அந்த பக்கம் தாண்டி வரப்போது அடுத்து. அதுக்குள்ளே நம்ம மேலே போய் அறுக்க தாண்டி தான் வந்தோமா? சுத்தியா வந்தேன், எப்படியோ வந்திருக்கிறேன். சரி, இந்த பக்கம் இந்த பக்கம் பத்தியா? இவங்க பெருசு பெருசா இதெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம சுட்டுருப்பாங்க. சின்ன விளையாட்டு, ஒரு சின்ன விளையாட்டு. திக் பெட்ரோல் ஆட நல்லா இருக்குது. இங்கே ஒருத்தன் விழுந்து கிடக்காண்டா ஸ்னைப்பர். அப்போ அவங்க கூட ரெண்டு பேர்த்த சுட்டானே, ஒருத்தன் முதவை கீழே விழுந்துட்டானா? ஆளக்கானா. சரி ஓகே, வந்த வேலையை பார்ப்போம். பக்கம்தான் காட்டுது. கந்தை இப்போ இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். இந்த மரம் சவுண்டு கொடுக்கறத கேட்டாலே வந்து கரண்ட் விழுந்துருமோ அப்படின்ற மாதிரியாகவே இருக்கு. இங்கே ப்ரொபகண்டா போஸ்டர் காணும். வச்சிருக்காங்களே. அட கருமமே, அந்த பக்கமே திரும்ப வந்துட்டனா? எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் தான் ப்ரொபகண்டா போஸ்டர் இருக்குது. இந்த ப்ரோபகண்டா போஸ்டர் ஐயோ எந்த பக்கம் போகுதுன்னு மறந்துட்டேனே. அங்கே
அண்ட் சேல ட்ரேடிங் போஸ்ட் எதுவும் சேல். ஆமாம் ஜாக்கிரதையா போ, கழுகுகள் வந்து கடிச்சு வச்சிடும். எங்கெங்கேயாவது பாதியிலேயாவது வந்து இறங்கி இருந்திருக்கலாம் போல ஹெலிகாப்டரில். உயரத்துக்கு போய் இறங்க பார்த்து தொகுக்கடீர்னு விழுந்துட்டேன்ப்பா. ஃபார் மை ஓன் சேஃப்டியா? பெட்டி இங்கே எங்கேயோ இருக்கணும், பார்ப்போம். அங்கெங்கே புல்லட்டுகள்லாம் வச்சுருக்காங்களே இவங்க. காசு முடிஞ்சு. இங்கே படுத்து கிடக்குறவங்களை பற்றி இவங்க போடணுமே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மணி வீல் நினைக்கிறேன். தன் திட்டாரா மைனு, ஏதோ மைனு. சரி ஓகே, மேப் எப்படி விலகி இருக்கு என்று பார்ப்போம். மேப் விலகுகிறது. சரி ஓகே, இன்றைக்கி இந்த பெல்ட் டவரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி முடித்தாச்சு. நாளைக்கு வந்து அடுத்து என்ன மிஷன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பை பை.